அது எல்லாமே நடக்கும் தானே. இப்ப டெக்னாலஜி வளர வளர அதெல்லாம் நடக்காதுன்னு அர்த்தம் ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா என்ன? இதுக்கு முன்னாடி வந்து கம்ப்யூட்டர் வரதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு 100 பேர் வேலை படுத்திருந்தா 10 பேர் இருக்காங்க கம்ப்யூட்டர் வந்ததுக்கு அப்புறம். நாளைக்கு சப்போஸ் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு ரோபோலாம் வந்துருச்சுன்னா, நிறைய டெக்னாலஜி வந்துருச்சுன்னா, இப்ப இந்தியாவில வாரே கிடையாது அதிகமா. டிஃபென்ஸுக்கு மட்டும் தான் வச்சிருக்காங்க ஆர்மி. அதுக்குமே ரோபோ மாதிரி எதை கண்டுபிடிச்சிட்டாங்க யூஎஸ்ல ஒரு 10 வருஷம் கழிச்சு ரோபோலாம் வந்து ஃபுல்லா இங்க இம்போர்ட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா, இங்க இருக்க ஆர்மிக்காரங்க வேலையே இல்லை. நாங்க புதுசா ஆர்மியில வந்து 50,000 பேர் எடுக்கல, வருஷம் 10,000 பேர் தான் புதுசா எடுக்கிறோம் அப்படின்னா, அன்னைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு இதே மாதிரி போய் ட்ரெயினை கொடுத்துவீங்களா? லாஜிக்கா கரெக்டா சொல்றேன். ஓகே ப்ரோ, இவனுங்களுக்கு சும்மா வேலை இருக்கும். ஏதாவது அரசியல் முழுக்க முழுக்க அரசியல் அடியாளா மாறிட்டானுங்க ஒரு குரூப். அது என்ன பண்ண முடியும்? எது சொன்னாலும் கத்துறதுக்கு திட்டுறதுக்குன்னு. ஓகே, அதுல இருக்கும் நெகட்டிவ், நெகட்டிவான விஷயங்கள் இருக்கும். அதை உட்காந்து பேசி மாத்தி ஓகே அதை என்ன பண்ணலாம், இன்னைக்கு இன்னைக்கு எதை சொல்லியிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க ஓகே, அதில் வந்து 4 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வரவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்லாம் வந்து நாங்கள் வந்து 10% அவங்களுக்கு தனியாக ரிசர்வேஷன் கொடுக்குறோம். ஸோ அந்த அக்னிபாத்தில் இருந்து வந்தவங்களுக்கு தனியாக ஒரு ஒதுக்கீடு கொடுத்து, இடஒதுக்கீடு கொடுத்து கவர்மெண்ட் ஜாப்ல அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா அந்த அக்னிபாத்தில் இருந்து வந்தவங்களுக்கு 10% அவங்க இடஒதுக்கீடு அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கேட்கலாம் அவங்க, ஓகே அந்த 4 வருஷம் கழிச்சு முடிச்சு வராளுங்க, அவனுக்கு என்ன பண்ணுங்க, அவனுக்கு எதாவது எக்ஸ்ட்ரா கொடுங்க, 11 லட்சம் பத்தாது, 20 லட்சம் கொடுங்க, 25 லட்சம் கொடுங்க, அவன் செத்துறானா 1 கோடி பத்தாது, 5 கோடி கொடுங்க, இல்லை நீங்கள் வந்து 25% எடுக்காதீங்க, 50%, இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்னா அது ஹெல்த்தியாக இருக்கும். நீ உடனே பஸ்ஸை கொளுத்தி, காரை கொளுத்தி, ட்ரெயினை கொளுத்தி, இன்னமும் இவனுங்க எல்லாருமே போய் பாரதில இருந்து சண்டை போடுற மாதிரியே கத்திட்டு இருப்பாங்க. கார்த்திக் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ நீங்க சொன்ன மாதிரி அந்த குரூப்னு சொல்றீங்க இல்லையா, அந்த குரூப் எல்லாத்துலயுமே தானே இருக்கு? எல்லாத்துலயுமே ஒரு ஒரு பர்டிகுலர் ஆளுங்க இருக்காங்க இல்லையா? எல்லாத்துலயுமே தான் இருக்காங்க. இல்லை ஆரம்பிச்சிட்டவங்க சொல்கிறது வேற. நீங்கள் வந்து நான் பிரச்சனை பண்ணுவேன், நான் பஸ்ஸை உடைப்பேன், ட்ரெயினை கொளுத்துவேன், ரோட்டில் எல்லாத்தையும் அடிச்சு உடைப்பேன் அப்படின்றது வேற. இல்லை இல்லை ப்ரோ, இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்களும் பண்ணுறாங்களே. என்ன தெரிஞ்சுதான் பண்ணுறாங்க? இப்படி இல்லை, இந்த மாதிரிலாம் விஷயம் நடக்கும், ஏதாவது தப்பு நடக்கும், இந்த மாதிரிலாம் இருக்குமே, அப்படியும் தெரிஞ்சுதான் அவங்களுமே இந்த விஷயத்தை வந்து இது ஹேண்டில் பண்ணுறாங்களேன்னு கேட்குறேன். அப்படியான்னு கேட்குறேன். சரி ஓகே, சரி இது பண்றத இது ஓகே, இது தெரிஞ்சே பண்றாங்கன்னு வச்சுக்கோமே, தெரிஞ்சே பண்றாங்கன்னா இதுல என்ன பெனிஃபிட் வந்துடும் பிஜேபி சொல்லுங்க? இந்த மாதிரி பிரச்சனை வரும் தெரிஞ்சே பிஜேபி பண்றதுனா. இப்ப நீங்க என்ன சொல்லுங்க, ஜிஎஸ்டி வந்தப்ப எல்லாம் கத்துனாங்க கரெக்டா? ஸோ இது வந்தப்ப எல்லாம் கத்துனாங்க. ஸோ ஓகே, இத இப்போ காஷ்மீர்ல வந்து 340 எடுத்தப்ப கத்துனாங்க. ஸோ இதெல்லாம் இப்போ பிஜேபிக்கு வந்து இதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி தெரியுந்தா, இது கண்டிப்பாக அது ஒரு பிரச்சனை வரும், இதுக்கு ஒரு சலசலப்போ வரும் அப்படின்னு அவங்க வந்து இதெல்லாம் பண்ணாமலே இன்னொரு 10 வருஷம் அவங்க பாட்டுக்கு அமைதியாக இருந்துட்டு எதுவுமே பண்ணாமல் அப்படியே ஸ்மூத்தாக ஆட்சி நடத்திட்டு போயிட்டே இருக்கலாம், இல்லை ஓட்டு வாங்கிட்டு அந்த ஒரு இதை மட்டும் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை இப்போ நீங்கள் இல்லை ப்ரோ, என்ன 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 சொல்கிறாங்கன்னா, பொதுவான பேச்சு என்னன்னா, இப்போ வந்து இந்தியன் ஆர்மிக்குள்ள ஒரு ஆர்எஸ்எஸ் ஸ்லீப்பர் செல்ஸ் அந்த மாதிரி உள்ள கொண்டு வராங்க, அந்த மாதிரி எல்லாம் பேச்சு வருது. ஆட்சி அதிகாரமே அவங்க கிட்டதான் இருக்கு, பிஜேபி இருக்கட்டும் அவங்க கிட்டதான். இதுல அவங்க வந்து ஆர்மிக்குள்ள ஊடுருவி அவங்க என்ன பண்ண போறாங்க?
இல்ல அதான் ப்ரோ, எல்லா இடத்துலயுமே அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வேணும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியலன்னு கேக்குறாங்க. ஏங்க அவங்க ஒரு ஆர்டர் போட்டா அது வந்து பண்ணிட்டு போட போறாங்க, ஆர்மியா இருக்கட்டும் அது பண்ணிட போறாங்க. இதுல உள்ளார இறக்க வேண்டிய அவசியம் என்ன இல்லைங்க? இது வந்து ஆக்சுவலா இது வந்து இந்த ஸ்கீமையும் நான் பார்த்தேன், எப்படி எல்லாம் சம்திங் அவங்க ஏதோ ஒண்ணு ஆல்டர் பண்றாங்க. நார்மலாவே இப்ப இந்த அக்னிபாத் இல்லாம இந்த 17 வயசுல இருந்து 21 வயசு பசங்க இல்லாம மீதி எடுத்துட்டு இருக்காங்களே, அதுக்குள்ள அவங்க ஆர்எஸ்எஸ் கொண்டு வர முடியாதா? ₹5 லட்சம் வருஷத்துக்கு ஒதுக்குறோம், அது கிட்டத்தட்ட 2.5-3 லட்சம் பென்ஷன் சம்பளம் இதுலயே போயிடுது. நமக்கு மிகப்பெரிய சுமையா இருக்கு, நம்ம யார்ட்டையும் சண்டை போறது இல்ல, நமக்கு ஆர்மிக்கு அவ்வளவு இது தேவையில்ல. இன்னைக்கு டெக்னாலஜி வந்துட்டு இருக்கு, எல்லா கண்ட்ரியுமே வெப்பனை அப்கிரேட் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. நம்ம அதை பண்றதுக்கு நம்ம காசு ரொம்ப செலவு அதிகமாகன்றதுனால அதை காசு கட்டிங் பண்றோம். அது இல்லாம இன்னும் எல்லா ஆர்மிலையும் வந்து யங்ஸ்டர்ஸா வச்சிருக்காங்க எல்லா கண்ட்ரிலயும். 25 அவங்களோட ஆவரேஜ் வயசு வந்து பாத்தீங்கன்னா இப்ப சைனால 23 வயசு இருக்கு, 24 வயசு தான் இருக்கு ஆவரேஜ் வயசு. நான் சொல்றேன் சைனா ஆர்மியோட ஆவரேஜ் வயசு எடுத்தீங்கன்னா 24-25 வயசு இருக்கு, நம்ம 30-35 வயசு ஆளுங்களை வச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆர்மியை வந்து இன்னைக்கு நம்ம யங்ஸ்டர்ஸா மாத்துறோம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கொண்டு வராங்க. இதுல வந்து ஆர்எஸ்எஸ் எப்படிங்க உள்ள வரும்? ஆர்எஸ்எஸ் அதாவது ஆர்எஸ்எஸ்ன்றது ஆர்மி கிடையாது, அவங்க ஆர்எஸ்எஸ்ஸும் பிஜேபியும் இப்போ கொஞ்சம் வேணா பிரிஞ்சு மேபி அப்படி காட்டலாமே தவிர முதல்ல அப்படிதான் இருந்தாங்க. இல்ல இப்பயே ஒண்ணு தாங்க இருக்காங்க, ஆனா இப்ப கொஞ்சம் அந்த அளவுக்கு அவங்க மேபி ஆர்எஸ்எஸ் நான் கேக்குறது ஆர்எஸ்எஸ் இல்ல ஆர்எஸ்எஸ் வந்து ஆர்மியில வந்து என்ன பண்ணணும்னு கேக்குறேன், அது இப்பயே பண்ண முடியாதுன்னு கேக்குறேன். இதுக்கு வந்து அக்னி பாத்திரம் ஒண்ணு கொண்டு வந்துதான் பண்ணணுமா கேக்குறேன். இப்பயே அவங்க நினைச்சாங்கன்னா 50,000 பேர்த்த வருஷத்துக்கு எடுக்கிறாங்கன்னா அதுல 30,000 பேர் ஆர்எஸ்எஸ் காரை எடுத்தா உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த 8 வருஷத்துல ஒரு 3-4 லட்சம் பேர்த்த ஆர்மியில ஆர்எஸ்எஸ் காரனை ஏத்து சேர்த்து இருந்தாங்கன்னா ஆல்ரெடி சேர்த்து வச்சிருந்தா கூட உங்களுக்கு என்ன தெரியும்ன்றாங்க. அது இந்தியாக்கான பிரச்சனை தான், அது மொத்தமாவே பிரச்சனை தான் இல்லையான்னு சொல்லுங்க. நான் கேக்குறது திரும்ப அந்த விஷயம் நடக்கணும்னா அது அவங்க எப்படி பண்ணிட்டு போக முடியும் இல்லையா? அவங்ககிட்ட அதிகாரம் இருக்குல்ல, அதிகாரம் எல்லாமே பண்ண முடியாதுல்ல. அதனாலதான் அதுக்கான பிரச்சனை தான் இப்ப அவங்க சந்திக்கிறாங்க. அதான் சொல்றேன் இந்த போராட்டம் எதுக்கு நடக்குது அந்த சின்ன டவுட் இல்லைங்க. இல்லைங்க இப்ப என்ன பிரச்சனை அதுல வந்து இப்ப நேராவே ஒரு ஆர்டர் ஒண்ணு கொடுக்குறாங்கன்னு வைக்கலாம், மிஞ்சி மிஞ்சி போனா என்ன இருக்கு போது போர் வருது. சரி நீங்களே சொல்லுங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் வர்றதுனால என்ன பிரச்சனை இருக்கு அதை மட்டும் நீங்க சொல்லுங்களா. ஆர்எஸ்எஸ் மட்டும் வரணும்னு நான் கேக்குறேன். இல்லைங்க வர்றதுனால இப்ப அவங்க இல்ல பிஜேபி வரணும்னு நான் கேக்குறேன், பிஜேபி வரணும்னு கேக்குறேன். ஓ நீங்க கேமரா எப்படி திருப்பிட்டீங்களா? ஓகே ஓகே இல்ல கிசிஸா ப்ரோ, அதான விஷயம் இந்தியான்றது என்ன ஆர்எஸ்எஸ் மட்டுமா? ஹலோ மிஸ்டர் கோஸ்ட், யாரு நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டே நீங்களா ஆர்எஸ்எஸ் வரணும்னு சொல்லிட்டு நீங்களா ஒரு கற்பனை விட்டு அவங்க ஏன் வரணும்னு அவங்க எப்பங்க சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இதுல ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, 17.5 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் இருக்க 10th 12th முடிச்சு அந்த எலிஜிபிலிட்டி இருக்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். சரியா யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதில் இந்த ஸ்கீம்னு கொண்டு வரும்போது தான் நிறைய பேர் அக்னிபாத் அந்த மாதிரி வரும்போது தான் என்ன அது நார்மல் நீங்கள் சொன்ன மாதிரி தனியாகவே எடுத்துகிட்டு போயிடலாமே. இது இதுக்கு ஒரு பேர் வச்சு இது எதுக்கு இப்படி கொண்டு வரணுன்ற மாதிரி ஒரு இது ஓப்பனா தாங்க எனக்கு இருக்கு, இதுல ஓப்பனா தானே இருக்கு. நான் என்ன அதனாலதான் ப்ரோ பிரச்சனையே பிஜேபி எது பண்ணாலும் உங்களுக்கு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. பிஜேபி எது பண்ணாலும் நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட் செட் பண்ணி வச்சுட்டாங்க இங்க இருக்கவங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே இருக்கட்டும். இதுல என்ன பிரச்சனைன்னா நமக்கு தெரியாம தான் இப்படிதான் உளறிட்டு இருக்க வேண்டியதான். சம்பந்தம் இல்லாம போராட்டம் பண்றாங்க இருக்கிறாங்க எல்லாம் சொல்றீங்க இல்லையா, அது எதனால அப்போ அந்த அது எதனால கேக்குறேன்.
அது நீங்க சொல்லுங்க. என்ன அவங்க ஆளுங்க மட்டுமே இதுக்கு உள்ள கொண்டு போறான்ற அந்த அப்படின்னு அப்படின்னு அப்படி ஏதாவது நடந்திருக்கா இது வரைக்கும்? இல்ல அது நடக்கக்கூடாதுன்றதுனாலதான் போராட்டம் பண்றாங்கன்னு தோணுது எனக்கு. அப்போ அதான் அவன் போய் அவன் ட்ரெயினை கொளுத்துறது பஸ் எரிக்கிறதுலாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல. இது ட்ரெயின் எரிக்கிறத மட்டும் இல்ல, இப்ப இந்த விஷயம் உள்ள வந்துச்சுன்னா இந்த சொல்றாங்க சூப்பர் பிளேஸ் மாதிரி இப்போ RSS BJP ஆளுங்க உள்ள போயிட்டாங்கன்னா பயங்கரமா இந்தியன் ஆர்மிக்குள்ள பயங்கரமான பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை இது? அதாவது கோஸ்ட் நீங்க வந்து சம்பந்த சம்பந்தலாம் நான் சொல்றேன். இந்த 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 போராட்டம் பண்றவங்க தான் ஸ்லீப்பர்ஸ், இவங்க தான் ஸ்லீப்பர்ஸ் ஓகேவா? ஆர்மியில இல்ல இல்ல உண்மையிலே உண்மையிலே இல்ல இல்ல நீங்க சொல்லும்போது நான் சொல்லக்கூடாதா? நடந்திருக்கா இது வரைக்கும்? அப்படி நடக்குமா? முதல்ல நீங்க சம்பந்தமா பேசிட்டு இருக்கீங்க, இன்னும் இது வரைக்கும் ஆளு எடுக்கலைங்க. நடக்கிற மாதிரிதான் தோணுது. இப்ப அப்படிதான் பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு. எவ்வளவு நியூஸ் கேக்குறீங்க, எவ்வளவு பிரச்சனை அங்கீங்கன்னு போயிட்டு இருக்கு. நீங்க 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 திமுக நியூஸா கேட்டீங்கன்னா அப்படிதான் தெரியும் உங்களுக்கு. செய்யும் அத அட்ரஸ் பண்றதுதான் ரைட்டான வே. கார்த்திக் ரவிமா சொன்ன மாதிரி அதுக்காக பஸ் கொளுத்துறது ரயில கொளுத்துங்கிறதுலாம் இட்ஸ் நாட் த வே. The trend of aversion to any sort of competitive selection. ஒரு செகண்ட் இருங்க. See, ஒரே இந்த கேள்வி நீங்க பதிலே சொல்ல. இன்னைக்கு ஒரு process இருக்குல்ல, selection process இருக்குல்ல, இது வரைக்கும் ஒரு selection process இருக்குல்ல, 8 வருஷமா BJP ல இருக்குல்ல ஆட்சியில. இந்த அக்னிபத்துங்கிற ஸ்கீம் கொண்டு வந்துதான் அவங்க ஆளுங்களை உள்ள தள்ளணுமா? 8 வருஷமா அவங்க உள்ள தள்ளிட முடியாதா? என்னங்க ஒரு கான்செப்ட்? 17 வயசு பையனுக்கு RSS BJP ஐடியாலன்னு தெரியுமா? அவன் ஃப்ரெஷ் மைண்டா இருப்பான். இன்னைக்கு நான் வந்து இன்டர்நேஷனல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்ளை பண்ணுனா ஃபர்ஸ்ட் அவன் கேக்குறது நீ எக்ஸ் மிலிட்டரியான்னு கேக்குறான். ஏன்னா அங்க ப்ரெடாமினா ஜென்ரலாவே 24-25 இயர்ஸ்க்குள்ளேயே ஒரு சர்டன் பீரியடுக்கு ஆர்மியில இருந்துட்டு அதுக்கப்புறம் அவன் இன்ஜினியரிங் செக்டர், ஆட்டோமோட்டிவ் செக்டர், சாஃப்ட்வேர் செக்டர்ல போய் இருக்காங்க. நம்ம ஊர்ல தான் தேர் இஸ் அ காமன் ட்ரெண்ட் ஆஃப் அவர்ஷன் டு எனி சார்ட் ஆஃப் காம்படிவ் செலக்ஷன் ப்ராசஸ், எக்ஸாமா இருக்கட்டும் ஸ்கீமா இருக்கட்டும், தட் டசன்ட் ஆக வெல் ஃபார் அ நேஷன் ஆன் டெவலப்மென்ட் பாத். இது எப்படி பண்ண முடியும்? நீங்க வந்து சி ஒரு 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 மினிஸ்கியூல் செலக்ஷன் பர்சன்டேஜ் ஆச்சு கண்டிப்பா இருக்கும். ஓகே, அதுல வந்து நீங்க வந்து ஆர்ம் ஃபோர்சஸ் வந்து இருங்க. ஆர்ம் ஃபோர்சஸ் இல்ல லாரன்ஸ் ப்ரோ, இல்ல ப்ரோ, நீங்க சொன்னதுலயே அதுல ஆன்சர் இருக்கு. நீங்க கேட்டிங்க இல்லையா பிஜேபி இருக்கும்போது ஏங்க அது அவங்க பண்ண தெரியாது, அவங்க பண்ண முடியாதானு. அதான் நான் சொல்றேன், பிஜேபி இருக்கும்போது என்ன வேணா பண்ணலாமே. அதுதான் இப்ப அக்னிபத்துக்கு இது பண்றீங்க. இப்ப 8 வருஷமா என்னங்க செலக்ஷன் பாஸ்ல அதுக்கு எதிர்க்க வேண்டியதானே? அது எடுத்த மேல பண்ண மாட்டாங்க ப்ரோ, உங்களுக்கு புரியலையா? எடுத்த மேல அந்த விஷயம் பண்ண மாட்டாங்க. ஒரு பார்ட்டி ஓகேங்களா, நேரத்துல பார்ட்டி அப்படிலாம் பண்ணுங்க. நாங்க பிஜேபியும் கிடையாது இல்லைங்க, காமன் இதுதான் சொல்லலைங்க. நம்ம எல்லாம் ஒரே இதுதான் கேட்கிறேன். ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க, சிம்பிளா இங்கதான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அரசியல் பண்றவன் மக்களுக்கு எது கைத்தட்டு கிடைக்குமோ, மக்களுக்கு எது பிடிக்குமோ செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆப்போசிட் மக்கள் இருக்காங்களே அவங்க வந்து மெஜாரிட்டி கம்மின்றனால அவங்க கைதட்டுல வாங்கினாலும் என்ன வாங்காட்டி என்ன, அவங்களை பத்தி கவலையே இல்ல. நான் ஏன் மக்களுக்கு மட்டும் எனக்கு நான் கரெக்டா இருக்கேன் உண்மையா இருக்கேன்ற மாதிரிதான் அவங்க பண்றதுன்றது எனக்கு தோணுது. புரியுதுங்களா உங்களுக்கு?
நான் சொல்ல வர அதுதான் மெஜாரிட்டி என்ன அவங்க மக்கள் தான் கைத்தட்ட போறாங்க அவங்களுக்கே நான் நல்லது பண்றேன் ஆப்போசிட் இருக்கிற மக்கள் என்ன பண்ண என்ன அவங்க என்ன புரியுதுங்களுக்கு நான் அதான் சொல்ல வரேன் இப்ப யாரு பிரச்சனை பண்றான்10,000 பேர் ஒரு ஜென்ரலாவே இப்ப அனைத்து மத ஜாதியும் அர்ச்சகர்களாலும் ஒரு ரூல் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஜென்ரல் ப்ராசஸ் என்ன தெரியுமா இங்க இப்ப எப்படி ஒரு செக்ஷன் ஆஃப் சொசைட்டி இந்த வேலை செய்யுதுங்கிற மாதிரி ஜென்ரலாவே ஆர்மி வந்து இருங்க ஒரு செகண்ட் கேக்கு விடுறீங்களா நீங்க அதாவது ஜென்ரலா அந்த நார்தர்ன் பெல்ட் செர்டன் பெல்ட் வந்து ஜென்ரலா தே ஹேவ் டெண்டன்சி டு ஜாயின் ஆர்மி இப்படி கேரளால வந்து நர்சஸ் வந்து நிறைய போற மாதிரி ஒரு பெல்ட்ல அவங்களுக்கு அந்த நேஷனல் பேட்ரியாட்டிசம் இருக்கு அவங்களுக்கு அவங்க வந்து காலம் காலமா தே ஹாவ் இட் இன் த பிளட் அவங்க அப்பா தாத்தா எல்லாருமே ஆர்மியில இருந்திருக்காங்க ஜென்ரலா போறாங்க இப்ப ஒரு 10,000 பேர் ஒரு எக்ஸாம்பிளுக்கா நான் சொல்றேன் ஒரு 10,000 பேர் செலெக்ஷன் ப்ராசஸ்ல எவ்ரி இயர் வந்து அவன் அப்ளை பண்றான் அவன் போறான்னா இப்ப அவனுக்கு காம்படிட்டிவா இத்தனை பேர் புதுசா உள்ள வரான் ஸோ அவனுக்கான வேல்யூ அங்க கம்மியாகுதுங்கிற ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருக்கு இது மாதிரி நிறைய சின்ன சின்ன ஃபியர் ஃபேக்டர்ஸ் இருக்கு இப்ப என்ன இப்ப இருங்க ஒரு நிமிஷம் இருங்க என்ன பேசுறீங்க நீங்க பாட்ல பேஸ்டே போறீங்க பேசுங்க நான் ஒரு விஷயம் சொல்லி முடிச்சறேன் அப்புறம் நீங்க உங்க டவுட் அதுல வரலன்னு கேளுங்க அதாவது இப்ப என்ன பிரச்சனைனா இப்ப அவன் இப்ப நீங்களோ நாங்களோ நம்மளே அப்ளை பண்றோம் நம்மளுக்கு ஒரு தனி ப்ரொஃபஷன் இருக்கு இப்ப நம்மளே 17 வயசுல கோ பேக் நான் போறேன்னு வச்சுக்கோங்க 17 வயசுல நம்ம போயிட்டு 21 வயசு வந்து நான் எனக்கு ஆட்டோமோட்டிவ் ஃபீல்டோ வேற ஏதோ ஒரு ஃபீல் பிடிச்சிருக்கு 21 வயசு நான் வந்துட்டு நான் என் தொழில் பாக்குறேன்ற ஒரு டைப் வேற இதே பேஷனா நினைச்சிட்டு இதுலயே நான் லைஃப் நான் 50 வயசு வரைக்கும் நான் பண்ண போறேன்னு நினைச்சிட்டு இருக்க ஆளுங்க வேற ஸோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னா என்னடா நம்ம இவ்வளவு தூரம் நம்ம இதுக்குன்னே பேஷனா இருக்கும் நான் ஒரு பார்ட் டைமோ நான் ஒரு 4 இயர்ஸ் நான் பண்ண போறது இல்லை அப்படி இருக்கும் போது இங்க வந்து உருசா உங்க இத்தனை பேர் வந்துட்டா எனக்கு வந்து அந்த பெனிஃபிட்ஸோ இதுவோ ஹைக்கோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் அடிபடுமே அந்த ஆங்கிள் அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸும் கரெக்ட் தான் யாரும் அங்க தப்பு சொல்லல ஆனால் அதை அட்ரஸ் பண்றது இதை மைலேஜா எடுத்துக்கிறது ஆப்போசிஷன் சி இது இந்த இந்த ஸ்கீம்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நிறைய பொட்டென்ஷியல் ரிஸ்க்ஸும் இருக்கு ஸோ அந்த பொட்டென்ஷியல் ரிஸ்க் ரிஸ்கா பேசணும் நீங்க இங்க இப்ப நீங்க பேசின பாயிண்ட் சி நானும் அக்னிபத்தை ஃபுல்லா சப்போர்ட் பண்ணல இங்க யாரும் எதிர்க்கல ஆனா நீங்க இப்ப பேசின பாயிண்ட் எல்லாம் திருப்பி திருப்பி ஆர்எஸ்எஸ் உள்ள புகுந்துரும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இங்க தமிழ்நாட்டில் உள்ள புகுந்துரும்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி இருக்கு பிரச்சனை நிறைய பிரச்சனை இருக்கு பிரச்சனை என்ன பிரச்சனைனா சப்போஸ் நாளைக்கு இந்த 4 வருஷம் கழிச்சு இவங்க வராங்க ரிட்டர்ன் அதுல 1% ஆஃப் பீப்புள் வந்து ஆன்டி சோஷியலா மாறிடுச்சுன்னா அவங்களை எப்படி லா அண்ட் ஆர்டர் சிஸ்டம் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் இது மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கு அதை எப்படி அட்ரஸ் பண்ண போறோம் சோ அது மாதிரி ஒருத்தருக்கு அவருடைய ஆர்எஸ் உள்ள போறாங்கன்னா லேண்ட் ஆர்டர் யாரு யாரு பாக்குறா அப்ப என்ன புரியல அதெல்லாம் கேட்கல சிம்பிளா நான் நமக்கு எனக்கு அதெல்லாம் தெரியாது ஆர்எஸ்எஸ் சொல்ல போதும் இல்ல அதான கோஸ்ட் ஹாப்பி ப்ரோ நோ இந்தியால இருக்காங்க தெரியுமா அது தெரியல வருஷம் எவ்வளவு பேர் அக்னிபத் எடுக்கிறாங்க தெரியுமா கேட்டா நான் நமக்கு எதுவுமே தெரியாது தெரியாம அப்படிதான் சொல்லுங்க ஆர்எஸ்எஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க இந்தியால சொல்லுங்க தெரியுமா அதான் சொல்றேன் எல்லாத்துக்குமே எல்லாம் தெரிய வச்சுட்டு எல்லாம் அந்த பாலிடிக்ஸ் நடக்காது ப்ரோ மக்கள் தெரிஞ்ச பின் என்ன பாலிடிக்ஸ் எல்லாம் உஷாராயிருவாங்கல்ல என்ன பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க போய் ஒயின்சாப்ல வேலை செய்யறான் அவனை கேள்வி கேட்க மாட்டீங்க அவனை கேட்க மாட்டீங்க அவன் ரோட்ல செயின் எடுத்து தெரியறான் இன்ஜினியரிங் 4 வருஷம் ஏண்டா படிச்சேன் தெரியாம வெட்டித்தனமா படிச்சுட்டு வேலை வெட்டி இல்லாம சுகியில வந்து டெலிவரி பாயாவும் ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சியில சேல்ஸ்மேனாகவும் கலெக்ஷன் ஏஜென்டா வேலை செய்யறான் அதெல்லாம் உங்களுக்கு தெரியல அவனுக்கு ஒரு நல்ல சம்பளம் அவனுக்கு மிலிட்டரி ட்ரைனிங் இதெல்லாம் இருந்து அதுக்கு மேல ஒரு சான்ஸ் இருக்கு 25% வந்து
அவங்க திரும்ப நல்லா ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க வந்து திரும்ப அதுலேயே ஆர்மிலேயே பர்மனண்டா இருக்கலாம். ஓகே, அந்த 25-50 கொடுங்கன்னு கேளுங்க, அதுல நியாயம் இருக்கு. இல்லைங்க, அவங்க வெளில வந்து முடிச்சுட்டு வந்தாலும் அவங்களுக்கு 11 லட்சம் கொடுக்காதீங்க, 50 லட்சமா கொடுங்க, 30 லட்சமா கொடுங்க, அவங்களுக்கு பெரிய பெனிஃபிட் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அது நியாயம் இருக்கு. அவங்க வெளில வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இல்லைங்க வேற ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் கொடுங்க, அந்த பசங்களுக்கு நீங்க எல்லாத்தையும் வெளில அனுப்புறீங்களே, வருஷம் 30,000 பேர் வெளில அனுப்புறீங்களே, 40,000 பேர் வெளில, இது கேட்டால் அது நியாயம் இருக்கு. நீ ஆர்எஸ்எஸ் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து கேமரமா பேசிட்டு என்ன பதில் சொல்ல முடியும்? என்ன பிஜேபினால இந்து ஓகேங்களா, புரியுது உங்களுக்கு, மதம் மத மத சார்ந்த ஒரு அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்றதுதான் விஷயமே. அது இந்த மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வரும்போது எல்லாத்துக்குமே டவுட் வரத்தாங்க செய்யும், சில பேர் வெளியே சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனா நார்மலா யோசிச்சீங்கன்னா அவங்க மதவாத அரசியல்லாம் பண்றாங்க ஓகேங்களா, அது அத அது சொல்லுங்களேன், அதை ஏன் பேச மாட்டீங்க? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், இல்ல இப்ப 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 இந்த சென்னையில வந்து ஒரு வீடு கட்டி கொடுத்தாங்களே, அது வந்து ஆர்எஸ்எஸ்ல இருக்கவங்களுக்கு கட்டி கொடுத்துதான் வந்து இப்ப ஸ்டாலின் வந்து ஸ்டேஜ்ல பேசி எல்லாம் திறந்து வச்சாங்களா? அதுல ஆர்எஸ்எஸ் மட்டும் தான் இருக்காங்களா? தமிழ்நாட்டுல காலு உண்றக்காக தாமரை மலர வைக்கிறதுக்காக பண்ற விஷயங்கள், அதனால பண்ணலாம். தாமரை மலர வைக்கிறதுக்காக தமிழ்நாட்டுல இதெல்லாம் சிம்பிள், சாதாரண குழந்தைக்கு கூட தெரியும் ஓகேங்களா, அதெல்லாம் நீங்க பேச வேண்டாம். நான் சொல்ற இந்த விஷயத்துக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா. தமிழ்நாட்டுல போதும் இல்ல ப்ரோ, இருக்காரு ஸ்பீக்கர்ல இருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்ம் ஃபோர்சஸ் வந்து ஒரு சாரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் கிடையாதுங்க, அது முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இல்ல, இவனுங்க கேக்குறது பாருங்களேன், எனக்கு பென்ஷன் வராது, மிலிட்டரி கேண்டீன்ல சரக்கு கிடைக்காது, ரிட்டையர் ஆயிட்டா, இதெல்லாம் ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி வம்பளுத்துட்டு இருக்கானுங்க. எனக்கு என்னன்னா என்ன தெரியுமா பிரச்சனை, இப்ப இப்ப என்ன ஆயிரும்னா, இப்ப பிஜேபிக்கு இது அட்வான்டேஜா போயிரும். ஏன்னா நீ எடுத்து வைக்கிற வாதம் எல்லாம் வந்து உருப்படியான வாதமா இருக்கணும். இது மாதிரி காமெடியா நம்ம வாதம் வச்சோம்னா அவங்க திருப்பி கவுண்டர் அடிச்சுட்டு போயிட்டு கலாய்ச்சிட்டு போயிருவாங்க. நிறைய பிரச்சனை இருக்கு இந்த ஸ்கீம்ல, சீரியஸாவே நிறைய பிளஸ் இருக்கு, அதே சமயத்துல நிறைய பிரச்சனை இருக்கு. நீ சொல்ற மாதிரி அந்த பிரச்சனை எல்லாம் ஒவ்வொன்றா அட்ரஸ் பண்ணணும். ஜென்ரலா எனி பனிஷபிள் அஃபென்ஸ் பை அ மிலிட்டரி பர்சனல் ஆர் அட்ரஸ் பை மிலிட்டரி கோர்ட்னு வச்சுக்கோங்க. தீஸ் கைஸ் 4 இயர்ஸ் ஹூ ஆர் ட்ரெயின் வித் ஆர்ம்ட் எக்யூப்மெண்ட்ஸ், இஃப் தே ஆர் கோனா கம் பேக் டு தி சொசைட்டி, நாளைக்கு அதுல 1% கூட ஆன்டி சோசியலா மாறிட்டா இப்ப லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வருமா? நாளைக்கு அவன் ஒரு கேங்ஸ்டராவோ இல்ல வேற மாதிரி, ஏன்னா அவன் வந்து ஃபுல்லா ஹைலி ஃபிட்டா இருப்பான். தேர் ஆர் சான்சஸ் ஆப்டிமிஸ்டிக்கா எல்லா வாட்டியும் யோசிக்க முடியாது, சின்ன ஒரு பெசிமிஸ்டிக்கா யோசிக்கணும்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி இஷ்யூலாம் நீ எப்படி அட்ரஸ் பண்ண போற? நாளைக்கு அவனுக்கு வந்து 4 வருஷம் கழிச்சு 10 இயர்ஸ் டவுன் த லைன் எவ்ரி இயர் வந்து நீங்க வந்து 2 லேக்ஸ் அமைச்சுக்கிட்டே இருக்க, ஒரு 20-30 லட்சம் பேர் சொசைட்டில வந்து சூப்பர் ஃபிட்டா இருப்பான். அதுல அந்த 20 லட்சம் பேர்ல 1% இப்படி மாறினா கூட பிரச்சனை, அவனெல்லாம் எப்படி அட்ரஸ் பண்றது? அவனுக்கு ஜாப்ஸ் எப்படி செக்யூர் பண்ணுவ? இப்ப சொன்னாங்களே, நீங்க சொன்னீங்களே 10% ரிசர்வேஷன்ஸ் அக்ராஸ் வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ், அதெல்லாம் தான் அட்ரஸ் பண்ணணும். தட் வில் கிவ் த கேரண்டி. அவனுக்கு வந்து நினைச்சு பாருங்க, ஒரு டிசிப்ளின் சம்பந்தப்பட்ட விஷயம், 4 வருஷம் ஒருத்த செம்ம ஃபோக்கஸ்டா டிசிப்ளின் ஆனா அது அவன் 40 வருஷத்துக்கான லைஃப் ஸ்டைலுக்கே அங்கீகாரம் ஆயிரும், அது ஒரு ஃபோக்கஸ் ட்ரிவனா இருக்கும். இது மாதிரி நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்ரண்டா. அவனுக்கு ஒரு இப்ப நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா, மிலிட்டரி ரிலேட்டட், அது என்ன சைனீஸ் ஸ்கூல், சைனிக் ஸ்கூல், சைனிக், அதெல்லாம் ஏன் எனக்கு தெரிஞ்சு நான் பிரேக்ஸ் இந்தியா காலத்துல 2-3 பசங்க இருக்காங்க, அவனோட தாட் ப்ராசஸே டிஃப்ரெண்டா இருக்கும் தெரியுமா. அந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்துட்டு அவனோட ஃபிட்னஸ் லெவல்ஸ் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே வேற மாதிரி ஆயிருவான். இன்ஃபேக்ட் அங்கெல்லாம் எழுதி கொடுத்துருக்கணும்னு சொல்லுவாங்க, ஏதாச்சும் ஆச்சுன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நீ கேட்க கூடாதுன்னு. உள்ளிக்கே அவங்க ஆரம்பத்திலேயே ஸ்விம்மிங் ஹார்ஸ் ரைடிங்ல இருந்து ப்ராக்டிஸ் பண்ணி மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அங்க படிக்கிறவங்க எல்லாம் ஆர்மிஸ்ல தான் போவாங்க, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நேவி ஆர்மில தான் போவாங்க, சைனிக் ஸ்கூல்ல. அவங்க எல்லாமே NDA எக்ஸாம்ஸ்க்கே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆமா ஆமா,
என் காலேஜ்ல படிச்ச நிறைய பேர் சைனிக்ஸ்குள்ள இருந்து வந்தவங்க எல்லாருமே இப்ப ஆர்மி இந்தியன் ஏர்போர்ட்ல தான் இருக்காங்க. பட் சார், ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, இந்த 4 இயர்ஸ் முடிச்சு அவங்களுக்கு கரண்டா அவங்க போய் ஒரு லாங் சர்வீஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் லைஃப் வந்து ஒரு செட்டில்டு, அவங்களுக்கு லைஃப் லாங் ஒரு பென்ஷன் இருக்கும். ஒரு 15 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் வந்து நிறைய கார்பரேட்ஸ் அண்ட் இதுல ஒர்க் ஆகும். பட் இப்போ 4 இயர்ஸ் போயிட்டு ஒரு 75% ரிஜெக்ட் ஆயிடுவாங்க, அந்த 25% தான் செலக்ட் ஆயிடுவாங்கன்னா அந்த 75%ஓட லைஃப் வந்து எப்படி போகுங்கிற பயம் நம்ம ஸ்டேட்ல ரொம்ப கம்மி. பட் யூபி பீகார் மாதிரி ஸ்டேட்ல வருஷம் அதிகமான பீப்புள் இந்த மாதிரி மிலிட்டரிக்க போறானுங்க. பீகார்ல இருந்து போறது ஆர்மில ஜாயின் பண்றது ரொம்ப கம்மி தான். இந்தியால இருந்து போறதுல ரொம்ப ரொம்ப கம்மியா தான் பீகார்ல இருந்து போறானுங்க. இதெல்லாம் முழுக்க முழுக்க வந்து அப்ப என்ன பென்ஷன் பார்த்தது, பென்ஷன் வந்தா அப்போ உனக்கு அந்த அளவுக்கு திறமை நம்பிக்கை இருந்தா 25% நீ வந்து வந்துருவ ஜெயிச்சிருவான்னு நினைச்சுப்போ. இல்லன்னா நீ போக, அதை வேற வேலைக்கு போ. இது மிலிட்டரியெல்லாம் நான் பார்க்கும் போதே இல்ல கார்த்தி ப்ரோ, இல்ல கார்த்தி ப்ரோ, அது கரண்ட்ல அப்படி இல்ல இல்லையா? கரண்ட்ல நீங்க போய் ஒரு 18 இயர்ஸ்ல நம்ம ஊர்ல நிறைய பேர் மிலிட்டரி போயிட்டு ஒரு 15-16 இயர்ஸ் அங்க இருந்துட்டு சர்வீஸ் பண்ணிட்டு லாங் சர்வீஸ் பண்ணிட்டு வர்றப்போ அவங்களுக்கு வந்து இல்ல அதெல்லாம் இருக்கு. என்னங்க நீங்க இந்தியால இருக்க பாப்புலேஷனை வச்சுக்கிட்டு நீங்க இங்க இருக்க பட்ஜெட்டை வச்சுட்டு நீங்க திரும்ப திரும்ப பென்ஷன் கிடைக்கல அது கிடைக்கலன்னு பேசிட்டு இருந்தா அப்ப மத்தவங்க என்னங்க பண்ணுவான்? இப்ப செத்து போயிட்டா அடுத்த அடுத்த மாசம் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வழியிலன்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்க அவ்வளவு பேர் இருக்கான். பெண் எனக்கு 50 வயசத்துக்கு அப்புறம் எனக்கு பென்ஷன் வராதுன்னு கதறிட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? அது கார்த்தி, பென்ஷனுங்கிறது அவங்களுக்கு ஒண்ணு தனியா கொடுக்கலாம். அவங்க சேலரி காம்போனன்ட்ல இருந்து புடிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் குடுக்கறது ஒரு 30 வருஷம் ஒருத்தர் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம், கவர்மெண்டா பிரைவேட்டா ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் அவனுடைய வயசான காலத்துல அது குடுக்கறது, அது அவன் சேலரி காம்போனன்ட்ல இருந்து எடுக்கிற எல்லாருக்கும் 60 பென்ஷனுங்கிறதுல அவன் சாலரி 10,000 அதுல 500 கவர்மெண்ட் எடுத்து வச்சுக்குது. ஓகேங்களா? இந்தியா வந்து இந்த பென்ஷன்லயே மத்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் யூஎஸ் எல்லாமே சேர்த்தா நம்ம தான் இருக்கிறதுல சோசியல் செக்யூரிட்டியில லெஸ். மற்ற கண்ட்ரிஸ்லாம் சோசியல் செக்யூரிட்டின்னு, இப்போ யூரோப்பில் நீங்கள் ஜெர்மன் போனீங்கன்னா சோசியல் செக்யூரிட்டிக்குன்னு இவ்வளோ பிடிப்போம் அமௌண்ட்டு திருத்திட்டு உன் டேக்ஸ் வந்து 40-35% மேலே பிடிப்பான். ஆனால் உனக்கு ரிட்டர்ன் வந்து உன் ஹெல்த் கேர்லேருந்து எல்லாமே வரும். நான் இன்ஃபேக்ட் இந்தியாவும் நாளைக்கு இன்னும் பெட்டர் தான் பண்ணும் பென்ஷனில். நான் சொல்றது கவர்மெண்ட் பென்ஷன் இல்லை, ஓவரால் எல்லாரோட பென்ஷனும் ப்ரைவேட் பர்சனல் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் தாண்டி வரும். ஓகே, இந்த கவர்மெண்ட் பென்ஷன் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அவங்க வந்து தேர் கிவிங் த அந்த கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் அதில் ஜாஸ்தி. நம்ம இப்ப இவரு வாக ஐ திங்க் வாட் சேயிங் இஸ் சம்திங் வித் ரெஸ்பெக்ட் டு தி பென்ஷன் விச் இஸ் பீங் நீ சாலரியில காம்பனன்ட்லயே புடிச்சிட்டு தேர் இஸ் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் மணி ஹஸ் டு பி கிவன் பை தி கம்பெனி அண்ட் த கவர்மெண்ட் ஆல் ஆல்சோ ஸ்பான்சர். ஸோ டுகெதரா இது ஒரு அமௌண்டா வந்துட்டு அக்யூமுலேட் ஆயிட்டா வரும். ஒரே சொல்லிடுறேன், இப்ப யூரோப்ல இருக்காங்க, தே கேன் டிசைட் வேர் ஹீ கேன் இன்வெஸ்ட் இஸ் ஓன் பென்ஷன் ஃபண்ட்ஸ். இப்போ அந்த பென்ஷனுக்கான அக்கௌண்ட்ல சில ஸ்டாக்ஸ்ல எந்த பென்ஷன் ஃபண்ட்ல நீ இன்வெஸ்ட் பண்ணலாம், நீயே சூஸ் பண்ணலாம். கவர்மெண்ட் தான்
பிடிக்கிறாங்க. தி ஹி கேன் ஹிம்செல்ஃப் செலக்ட். இது கம்மி ஆயிட்டற மாதிரி இருக்கு. இப்ப 5 இயர்ஸ் நம்ம கான்ட்ரிபியூஷன் நம்ம எவ்வளவு செலக்ட் பண்ணிக்கலாம், எவ்வளவு நான் பென்ஷன் நான் கான்ட்ரிபியூட் பண்றேங்கறத நான் செலக்ட் பண்ணலாம். அதுக்கேத்த மாதிரி கவர்மெண்ட் எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணு. நான் 10% போட்டா கவர்மெண்ட் 10% போட்டுச்சுன்னா நாங்க 20% இன்னைக்கு என் மாசத்துல நீங்க புடிச்சு வச்சுட்டு எனக்கு 30 வருஷம் கழிச்சு நீங்க கொடுக்குறீங்க அப்படித்தானே பென்ஷன். தவிர அது ஏதோ தனியா ஏதோ நாங்க போறப்ப ஏதோ கிஃப்ட் குடுக்கற மாதிரி இல்ல பேசுறீங்க, அப்படி கிடையாது. ரயில்வேஸ்ல இருக்கிறது அது வேற ப்ரோ. அது அது வந்து கொஞ்சம் அதெல்லாம் கட் அவுட் பண்ணிச்சு. இப்ப ரயில்வேஸ்க்கே கிடையாது பென்ஷன், நீங்க சொல்ற அந்த இந்த பென்ஷனே கிடையாது. ஒரு பென் இந்த நார்மல் நம்ம பென்ஷன் தான் இருக்கு, அதுவே ஆயிடுச்சு. பதினேழு இருந்து 21 வயசானே தெரியல போராட்டம் பண்றவனுக்குலாம். அவன் போய் அவன் போய் முதல்ல அப்ளை பண்ணி சேர போறானே அவனுக்கு தெரியல. அப்படியே அவன் சேர்ந்தாலும் அவன் போய் அதுல செலக்ட் ஆகி உள்ள போறானா அப்படின்னு பாத்தனும் தெரியல. அப்படியே இருந்தாலும் அவன் வந்து 4 வருஷம் சொல்லலாம்னு தெரியல. அவனுக்கு பென்ஷன் பிரச்சனை இல்ல, அவனுக்கு கேட்க முடியாது. இல்ல நீட்டுக்காக இல்ல, அவனுக்கு பென்ஷன் பிரச்சனையா கேட்க இல்ல, நீட்டுக்காக போராடுறவங்க எல்லாம் ஸ்கூல் பிள்ளையான்னு நம்ம கேட்க முடியாது. நீட்டுக்காக இன்னும் இன்னொரு 10 வருஷம் போறானுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, போராடிட்டே இருக்கலாம் நீட்டுக்காக. ஒரு விஷயத்துக்கு அவர் தான் போராடணுங்கிறீங்க இல்லையா? அப்படி கிடையாது, நீங்க குரல் கொடுக்கறேன். தெரியல, நீங்கதான் முடிவு பண்ணி வச்சிருப்பீங்க சொல்லுங்க. கார்த்திக் ப்ரோ, இது என்னன்னா, see there are some aversions இருக்கதான் செய்யும். அதை வந்து கவர்மெண்ட் வந்து அது அதை அட்ரஸ் பண்ணணும். இது ரெண்டு சைடும். இங்கே வந்து இவன் சொன்னார் பார்த்தியா, இந்த கம்ப்ளீட் இவர் யார் பேசினார் பேர் தெரில, இந்த ஆர்எஸ்எஸ் உள்ளே போயிரும்னு சொன்னார்ல. ஸோ அவரை மாதிரி இப்போ அது மாதிரி தான் அட்ரஸ் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம கண்ட்ரியை டெவலப்பே ஆக மாட்டோம். ஃபேக்ட் என்னன்னா, பிஜேபி தான் ரூல் பண்ண போகிறாங்க அடுத்த 5 வருஷமும் அப்படி தான் தெரியுது. ஃபேக்ட் வி ஹாவ் டு if you like it or not that is what is going to happen. ana avanga vandu ivanga ipdi pesikittu irundanga modi sar varaikum modi dhaan pm nenikira illa enna 75 vayasukku appuram and rss la illa vandu or rule irukla nga government la irukka kudada and adu endu adha modi exception kuduthirukla neenga adukku or poratam panna vendidana adukku or poratam panna venna ஆமாமா கண்டிப்பா உண்டு இருக்கு. அதுக்கு நாங்களே போராட்டம் பண்ணுவோம். என்னன்னா ஆர்எஸ்எஸ் ரூல்ஸ் ஃபாலோ பண்றது இல்லையா? 75 எடியூரப்பா மட்டும் உங்களுக்கு தக்காளி தோக்கா, அவரை மட்டும் சிஎம்ல இருந்து இறக்கி விட்டீங்க. அந்த அந்த மனுஷன் ஆக்குனா கூட பரவாயில்லையா, நம்ம மொட்டை தலையை ஆக்கி விட்டீங்கன்னா தாய் தாங்க முடியாதையோ. எனக்கு என்னமோ அதுக்குதான் பெரிய ஸ்கெட்சி போடுற மாதிரி தெரியுது உள்ளுக்கே. இந்த போராட்டத்துல பாக்குறப்போ ஆர்எஸ்எஸ் மத்தியில யாருக்கு சப்போர்ட்டா அவருக்கு தங்க வரும்? தமிழ்நாட்டுல இருந்து வேணா நாங்க எங்க ஐபிஎஸ் ஆபீசர் அனுப்பி வைக்கிறோம், அவருக்கு ஏதாவது பண்ணி விடுங்க. பட் சாய், இது வந்து அவங்களுக்கு சடனா ஒரு பெரிய எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு அவங்க அதை யோசிக்கிறாங்க. இன்னொன்னு சாய், இன்னொன்னு சாய், நீங்க 17 to 21 போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் டெய்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்கல்ல, எங்க டிபார்ட்மெண்ட்ல வேலை கொடுப்போம், உங்க டிபார்ட்மெண்ட்ல வேலை கொடுப்போம், அதெல்லாம் குடுக்க மாட்டானுங்க, யாரும் குடுக்க மாட்டானுங்க. இதெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் வந்து அந்த பி அந்த பீஸ்டல் கமிஷன் மாதிரி இப்ப சும்மா அந்த டிமானிட்டேஷன்ல சொன்னாங்கல்ல, இது நடக்கும் அது நடக்கும் அது மாதிரி, இது எல்லாம் அல்வாதான். ரெண்டாவது வந்து லோன் கொடுப்பீங்கல்ல, அது அதை விட பொக்கு. அந்த உங்களுக்கு வந்து லோன் கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. கிடைக்குது இந்த வருஷம் 15 லட்சம் பேர் திராவிட மாடல். இந்த வருஷம் இல்ல, வருஷம் போயிட்டு தான் இருக்காங்க. ஒரே விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும், நீங்க சொன்னீங்களா, இப்ப நீங்க அந்த 17 to 21 இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்களா, இது எல்லாமே இது இதெல்லாம் வர போறோம். இப்ப வந்து இது ஒரு காலேஜ் மாதிரி, டிப்ளமா மாதிரி, எக்ஸ்ட்ராவா அவன் 17 to 21 இந்த இதை பாஸ் பண்ணிட்டு வருவான், முடிச்சுட்டு படிக்கிறவன் படிக்கலாம். இல்ல இப்ப சில பேர் நான் படிக்கலாம் மாட்டேன்பா, எனக்கு வந்து நான் தாட்டே நான் 12th போய் மிலிட்டரியில போய் ஜாயின் பண்ணிடணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு உனக்கு பிசினஸ் இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ரூட் கிளியர் பண்ணி கொடுக்கணும். வெளியில அனுப்புறப்ப அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இவங்க கேரண்டீட் பண்ணி அனுப்ப முடியாது. நீங்க லாங் சர்வீஸ் பண்றவங்களுக்கே அது கேரண்டீடு கிடையாது, அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ வச்சுதான் வேலைக்கு போறாங்க. இப்ப
எங்க அத்தா எல்லாம் வந்து ஐஏஎஃப்ல இருந்து வந்துட்டு இங்க ஒர்க் பண்றாங்க இப்ப கல்ஃப் ஆயில்னா, அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த லாங் சர்வீஸ், நீங்க ஷார்ட் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தாலே யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க. மிலிட்டரியில நீங்க வெறும் 5 இயர்ஸ் ஷார்ட் சர்வீஸ் பண்ணிட்டுவாங்க, நீங்க ஐஏஎஃப்ல பண்ணிட்டுவாங்க யாரு கொடுப்பா? கொடுக்க மாட்டாங்க. ஐஏஎஃப்ல நீங்க ஷார்ட் சர்வீஸ் பண்ணிட்டு வரனால உங்க டிசிப்ளினை வச்சு உங்களுக்கு பெருசா வேலை கிடைக்கிறதுலாம் ரொம்ப சேலஞ்ச் பிரைவேட்ல. சோ நீங்க லாங் சர்வீஸை வச்சு, லாங் சர்வீஸ் பண்ணீங்கன்னா எஸ் உங்களுக்கு அட்லீஸ்ட் 15 இயர்ஸ் பண்றப்போ லாங் சர்வீஸ் தேவை. யார் நீங்க போய் ஒரு ஆட்டோமோட்டிவ்ல டெக்னீஷியன் எல்லாம் எல்லாமே மிலிட்டரியில தான் எடுக்கிறோம். இப்ப ஹுண்டாயிலேயே ரெண்டு மூணு பேரு ஹெச்ஆர் அண்ட் டிசிப்ளினரி கமிட்டில அந்த மாதிரி எல்லாம் எடுத்திருக்காங்க. ஐஏஎஃப் படிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க ஐஏஎஃப்ல, இந்தியன் ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணி. பட் ஷார்ட் சர்வீஸ்ல யாரும் கொடுக்கவே மாட்டாங்க. அப்போ 4 இயர்ஸ்ங்கறப்போ அது அவங்களுக்கு கொஸ்டின் வாங்க மாட்டே. இந்த மிலிட்டரியில சேரவங்களோட வாழ்க்கைய பத்தில எப்பல இருந்து யோசிக்க ஆரம்பிச்சீங்க? போன வாரத்துல இருந்தா இல்ல, நீங்க எப்ப பேச ஆரம்பிச்சீங்களோ அப்ப இல்ல அந்த தாட் எல்லாம் பயங்கரமா வர ஆரம்பிச்சிச்சு. எங்க இப்பயுமே ஒருத்த 17-18 வயசுல சேர்ந்தானா, 32-33 வயசுல வந்தானா, அவனுக்கு என்னங்க வேலை கிடைக்கும்? நீங்க இன்னும் இப்ப 21 வயசு வந்து, ஐயோ 21 வயசுல என்ன பண்ணணும், 32 வயசுல என்ன பண்ணணும்? அப்படி வர்றவங்களுக்கு பென்ஷன் கிடைக்குங்க முதல்ல, தெரியுதா? இப்ப பென்ஷனை கட் பண்ண போறீங்க, அதுதான் அவங்களோட பிரச்சனையா இருக்கு. நாங்க போய் 15 சொல்லிட்டேன் பென்ஷன் நீங்க அதையே பேசிட்டே இருக்கீங்க. அதுக்குதான் அவங்க சொல்லிட்டாங்க, அது இந்த ஸ்கீமே இதுதான். நீங்க அது நீங்க அப்படின்னா அது தனியா இருக்குல்ல, அதுக்குதாங்க அந்த ஸ்கீம் அப்போஸ் பண்றாங்க. நாங்க ஏங்க அவங்க தெளிவா சொல்றாங்க, அவ்வளவு பட்ஜெட் செலவு எதுக்குங்க பண்ணணும்? இப்ப அவ்வளவு பட்ஜெட்ல அவங்க தெளிவா சொல்றாங்க, பார்க்க முடியாது கார்த்தி. எல்லா இடங்களையும் நீங்க பென்ஷனுங்கிறது உங்க சாலரி காம்போனன்ட்ல இருந்தா புடிச்சு வைக்கிறீங்க, ஓகேவா? நீங்க 12 லட்சம் கொடுக்கறதே அது ஒரு அது எதுக்கு கேஷா கொடுக்கறதே அவனுக்கு புடிச்சு வச்சுட்டு நீங்க வேலை பார்த்து கொடுத்துட்டு கடைசியா கொடுங்க பென்ஷனா. இப்ப உங்களுக்கு தெரியல, இப்ப நீங்க சொல்றது கரெக்ட். 18 பேசுறீங்களே, கவர்மெண்ட் வந்து ஆர்மில இருந்து, ஆர்மில அடுத்த வருஷத்துல இருந்து 20,000 பேர் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்துட்டா நீங்க ஓகேன்றீங்களா? சந்தோஷம்ன்றீங்களா? ஓகே, காஸ்ட் கட்டிங் பண்ணனும் அப்படினா அப்படினா ஓகேன்றீங்களா? அங்க போற 20,000 பேருக்காவது ஓரளவு அது ஓகேன்றீங்களா? அது ஓகேன்றீங்களா? எத்தனை ஓகே அப்படினா இல்ல ப்ரோ, இந்த கணக்குப்படி 20,000 பேர் பர்மனன்ட்ல இல்ல இல்ல, வருஷம் வருஷம் எவ்வளவு எடுக்க போறாங்கங்கற கணக்கே நமக்கு தெரியாது. பட் இல்ல ப்ரோ, அதுல என்னன்னா நம்ம நீங்க சொல்ற அந்த 20,000 ஓகே, ஆனா அது அப்ளை பண்ற 50,000 பேருக்கு தான் அந்த 20,000 வருவேனா வரமாட்டேனான்னு தெரியாது இல்லையா? அந்த 20,000 வந்தாங்கன்னா நீங்க சொல்ற லாஜிக் ஓகே, பட் இல்லாட்டி அந்த செக்யூரிட்டி இல்ல இல்ல, அதுக்கான எந்த கேரண்டியும் கவர்மெண்ட் கொடுக்க மாட்டேங்குது. அதுக்குதான் ரொம்ப ப்ரீமெச்சூரான இது. இது வந்து மேபி ஒரு ட்ரை ரன் பண்ணிருக்கலாம், அது ஒண்ணு பண்ணிருக்கலாம். அவங்க மாமா 18 வயசுல போயிருப்பான், போய் அவர் ஒரு 15-18 வருஷம் வந்துட்டு ஒரு 35-36 வயசுல திரும்ப வர்றப்போ அவர் நமக்கு, அப்பா 18 வருஷம் மிலிட்டரியில வேலை பார்த்தோம், எனக்கு நமக்கு இனிமே பென்ஷன் இது வருங்கிற ஒரு கேரண்டியோட நம்ம கிராமத்துல வந்து உட்காந்துருப்பாரு. இப்ப நான் அதே மாதிரி எய்ம் பண்றேன், டக்குன்னு நீ எனக்கு கிடையாது, நீ 4 வருஷம் தான் உனக்கு அதுக்கு மேல பென்ஷன் கிடையாதுங்கிறப்போ அவன் வந்து தன்னோட எம்ப்ளாய்மெண்ட் போகுதுன்னு அவன் பயப்படுறான். அதை கரெக்டா இந்த கவர்மெண்ட் அட்ரஸ் பண்ணிட்டுனா அட்ரஸ் பண்ண முடியும். அதுக்காக நீ எதுக்கடா பென்ஷன், உனக்கு எதுக்கடா பென்ஷன் எல்லாம் நம்ம கேட்க முடியாது. அந்த வயத்துலதான் பஸ் எறிகிறாங்களா? கார்த்திக் டு சம் எக்ஸ்டென்ட் இருக்கிறது ரெண்டு இதுவும் ப்ரோ. இங்க அகைன் இப்ப பாருங்க, நான் அதான் சொல்றேன், அது மாதிரி ஆர்எஸ்எஸ் உள்ள வந்துருது, அதுக்காக அது பேசுறதும் எந்த அளவுக்கு தப்போ, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லா இப்ப போராடுறவங்களை வந்து நம்ம மொக்க பண்ணிடவும் முடியாது. அதுவும் ஒரு சம் இது, இது காம்போசிட், இதுல நடுவுல பூந்தரவங்களும் இருக்கான், பஸ் எரிச்சவனா மிலிட்டரி ஆஸ்பிரண்டா இருப்பாங்க. இல்ல இது காம்போசிட்டாரா இருப்பாங்க, அந்த அந்த எங்க சொன்னா திருப்பி தலைவரை கொண்டு வரணும்ப்பீங்க. சமூக ஊடக இருக்குனாங்கிறது இதுதான் ஒரு ஒரு செக்ஷன். அவர் போராடுறவங்க எல்லாரையும் சமூக சொல்லல தூத்துக்குடியில. இப்ப தூத்துக்குடியில ஒரு பிசினஸ் நடக்க மாட்டேங்குது, அப்ப சொல்லும் போது எல்லாரும் சிரிச்சாங்க. ரஜினி சொல்றாங்க இப்ப இங்க இப்ப ஏதாச்சும் நடக்குதா? இப்ப பாருங்க, இப்ப கரண்ட் ஸ்டேட் ஆஃப் தூத்துக்குடி பாருங்க. சோ இப்ப போராடினவங்க யாரையும் எல்லாரையும் சொல்லல, ஆனா இதுல நடுப்புற உள்ள பூந்து இந்த பஸ் அறிக்கிறது இது அது பண்றது ஒரு சில செக்ஷன், அது அது வன்மத்தை வச்சுக்கிட்டு பண்றவங்க தான். இது ஒரு அரசியல் லாபம் இருக்கதான் செய்யுங்க, இருக்கேச்சு இது ஒரு பொலிட்டிக்ஸ் சரி. ஆனா ஒரே ஒரு விஷயம், நம்ம என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் பிஜேபி ஏதாச்சும் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, ஏதாச்சும் பண்ணிருந்தா இல்ல இல்ல. பட் ஆனா இந்த மாதிரி அப்போஸ் பண்ணிருந்தா இப்ப விவசாய சட்டத்தை ரிட்டர்ன் வாங்கிட்டாங்கல்ல, அதுவும் முக்கியமா யூபி. அதே மாதிரி முக்கியமா இல்லங்க, முக்கியமா யூபில மட்டும் இந்த போராட்டம், யூபில மட்டும் நடந்தாலே அவங்க ரிட்டர்ன் வாங்கிடுவாங்க. ஏன்னா 24 எலெக்ஷன் வருது, அதை வச்சு இவங்க ரிட்டர்ன் வாங்கிடுவாங்க. அது அவங்களுக்கு நல்லா தெரியுது, விவசாயம் போராட்டத்தை வந்து எலெக்ஷன் பண்ணிட்டு ரிட்டர்ன் வாங்கின மாதிரி இது வாங்க வாய்ப்பு இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. பாப்போம் ஆக்சுவலா வாங்க பண்ணி. இது இந்த போராட்டம் வந்து பிஜேபிக்கு என்ன சோகம் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வாங்க.
வருஷத்துக்கு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இது அப்படி பார்த்தா மெடிக்கலுக்கு எவ்வளவு பேர் போறாங்க, இது வருஷ வருஷம் நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய பெரிய சேஞ்ச் வருங்க. நான் சொல்றேன், எங்க மாமாவே எங்க அப்பாவும் மிலிட்டரியில போயிட்டு வந்துட்டு பென்ஷனோட செட்டில் ஆயிட்டாங்க, என்னால போக முடியாதுங்கிறப்போ என்ன மாதிரி என் வீட்டுல இருக்கும் பக்கத்து வீட்டுல இருக்கும் எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய வாழ்வாதாரமா அவங்க பாக்குறாங்க. நீங்க திரும்ப திரும்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. நார்த் இந்தியால இருந்து நிறைய பேர் முன்னாடி சர்க்கிள்ல ரெண்டு மூணு பேர் இருக்காங்க மலையாளிஸ் அவங்க இருக்காங்க. நான் அவங்க ஜென்ரலாக நான் இந்த இந்த தாட் ப்ராசஸ் என்னன்னு சும்மா கேட்டேன். அவங்க இதே அப்ரிஹென்ஷன்ஸ் தான் இருக்காங்க, ஒரு சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி. இப்போ நினச்சி பாருங்களேன், இப்போ நம்ம ஆஃபீஸ்லேயே ஒரு 200 பேர் வேலை செய்கிற இடத்துல இப்போ நீ உனக்குன்னு ஒரு டிமாண்ட் இருக்கும் போது வர ஒரு ஹைக்கு எடுத்துட்டு 200 பேரில் 400 பேர் நீ இல்லைன்னா நீ நீ இஷ்டம் தான் இரு, இல்லைனா இன்னும் 400 பேர் இருக்காங்கிற போது இருக்கிற அந்த ஒரு சின்ன ஒரு ஹெசிடன்ட் ஃபியர் இருக்கும். சார் இருக்கிற சர்வீஸ் வெளில இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, இருக்கிற சர்வீஸ்ல இருக்கவுமே தேர் ஆர் ஆபரேஷன்ஸ்ங்கிற மாதிரி சொல்றாங்க. பிளஸ் அங்க செலக்ட் பண்ண போற அந்த 20-25% பெரிய கான்ட்ரோவர்ஷியல் இருக்கும். எந்த இதுல எடுக்கிறீங்க, யார் எடுக்கிறா, அதுவுமே ஒரு கான்ட்ரோ. ஆனா இது எல்லாருக்கும் தெரியும், இது வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு. ராஜா காதிக்கிறோம், நம்ம அதை விட்டுருவோம், அது காமெடி டாக். இல்ல வாகமன் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாரு, அந்த நீங்க இப்படி பார்த்தா காங்கிரஸ்ல பிராமின்ஸ் இல்லையா, அதான் சும்மா அதெல்லாம் பரவாயில்ல. இதே அது ஒரு அரசியலுங்க, மாடர்ன் ஃபேமிலியிலே இல்லாத பிராமின்ஸா, நம்ம அதை விட்டுருங்க. எங்க அவங்க தேவையில்லாத இந்த தலைவருக்கு வந்து கமல் மேல பொறாமையோ இதுவோ இதை வச்சு ஒரு அரசியல் இது பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. விக்ரம் படம் அஸ் அ தலைவர் ஃபேனா எங்களுக்கே பிடிச்சிருக்கு, நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸோட பேசணும் எல்லாருக்கும் தெரியும், சந்தோஷம், வெற்றி அடைச்சது மிகப்பெரிய சந்தோஷம். படம் நல்ல படம், நாளைக்கு லோகேஷே வந்து எங்கள் தலைவர் வச்சு படம் பண்ணலாம். அதுக்காக என்னமோ விக்ரம்காக போட்டிக்கு வந்து நாங்கள் என்னமோ அந்த ஜெயிலர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுங்கிறது செம்ம காமெடியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஒரு 10,000 ஃபாலோவர் வச்சுட்டு இருக்கவர் இது மாதிரி ஒரு அப்பண்டன்ட்டாக எப்படி ப்ளூ செட்டை எப்படி ஒரு ஒன் சைடடாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அது மாதிரி ஒரு பிளாட்டண்ட்டான ஒரு ரஜினியும் ரஜினியும் சம்பந்தப்பட்ட அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸையும் ஓப்பனாக டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னமோ இது போட்டிக்கு வந்து இது அவசர அவசரமாக பண்ண மாதிரி, அதாவது தலை விக்ரமோட இதை ஸ்டால் பண்ண மாதிரி ஏதாச்சும் ஒரு லாஜிக் இருக்கா பேசுறதுல. ஓ விக்ரம் சக்ஸஸுக்காக 3 வாரத்துக்காக நாங்கள் வேறு எந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வரக்கூடாதா, எதுவுமே பண்ணக்கூடாதா? இது வந்து அப்சல்யூட்லி நான் சென்ஸ், இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இல்லை இல்லை அது அது நானே சொல்லுவேன், அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அதுக்கு இதுக்கு என்ன இருக்குது, விக்ரம் ஓடுது அப்படின்றதுக்கும் டைட்டில் ஓடுறதுக்கு என்ன இருக்குது, அப்படி போட்டுறதாரு என்ன? ஆமா மேடம், எனக்கு ரொம்ப பிளாட்டண்டா இருந்துச்சு, எனக்கு நினைக்கவே இல்லை. நான் சீரியஸா டிடன் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இல்ல விசிடி அப்பப்போ இந்த மாதிரி கான்ட்ரோவர்சி பண்ணி விட்டுறாரு. சரி ஓகே.